திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் மற்றும் கீழ கல்கண்டார்கோட்டை பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து செய்தியாளர் பக்ருதீனிடம் தகவல்களை கேட்கலாம். பக்ருதீன், விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டம் குறித்து விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது இந்த காலை 10 மணிக்கு இந்த போராட்டமானது தொடங்கியது. குறிப்பாக கீழ கல்கண்டார் கோட்டை மக்கள் தான் இந்த போராட்டத்தில் அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் சேர்ந்து விவசாயிகளும் இவர் வரைக்கும் கோரிக்கை ஏற்கனவே அதாவது கழிவு நீர் அதாவது பாதாள சாக்கடை கழிவு நீர் சுத்திகரிப்பு மையம் இந்த பகுதியில் அமைப்பதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இன்று காலை முதல் விவசாயிகள் மற்றும் இந்த பகுதி மக்கள் அமர்ந்து போராட்டம் செய்து வருகின்றனர். இது குறிப்பாக திருச்சி மாவட்ட டிஆர்ஓ அவர்கள் பழனிக்குமார் அவர்கள் இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தை முடிந்தும் தற்போது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சந்தித்துதான் அந்த போராட்டத்தை கைவிடும் என்ற கோரிக்கையை வைத்து அமர்ந்திருந்த நிலையில்தான் தற்போது இந்த கூட்டத்தில் ரவிக்குமார் என்பவர் திடீரென தான் வைத்திருந்த கத்தி எடுத்து அவர் நெஞ்சு பகுதி மற்றும் கழுத்தை தோள்பட்டை பகுதியில் சிறிதளவு அடித்துக் கொண்டார். இதனால் அந்த பரபரப்பு நிலவியது. உடனடியாக காவல்துறை அங்கிருந்து பாதுகாப்பு பணியிருந்த காவல்துறையினர் அவரை காவல்துறை வாகனத்தில் தற்போது திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார். இவர்கள் வைக்கும் கோரிக்கையானது ஏற்கனவே நாம் கூறியிருக்கோம், 61-65 வார்டுகள் உட்பட்ட கழிவுநர் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதியில் அமைக்கப்படுகிறது. இதன் மதிப்பு 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2019 துவங்கப்பட்ட நிலையில் 2020 தற்போது மார்ச் மாதம்தான் இந்த திட்டமானது இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இவர்கள் வைக்கும் மொத்த கோரிக்கையுமே இந்த பகுதியில் உள்ள நத்தமேடு அதாவது களத்துமேடு பகுதியில் இவர்கள் அதிக அளவு விவசாயம் செய்து வருகின்றனர். அதிக அளவு அதாவது 600 ஏக்கருக்கு மேல் நெல் கரும்பு வாழை உள்ளிட்ட பயிர்களை நாங்கள் விவசாயம் செய்திருக்கிறோம். தற்போது இந்த விவசாய நிலத்தில் ஏன் இந்த மாதிரி செய்ய வேண்டும் அதாவது இதற்கு மாற்று இடம் அரசு அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துதான் இந்த போராட்டமானது காலை முதல் சென்று கொண்டிருக்கிறது. தற்போது மாவட்ட ஆட்சியர் சிவராசு அவர்கள் இந்த போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதன்படி தற்போது இந்த பகுதியில் பரபரப்பாக இருக்கிறது. ராஜலட்சுமி. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விவசாயி தற்கொலை முயற்சி மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்து செய்தியாளர் பக்ருதீன் வழங்கிய தகவல்களை கேட்டோம். பக்ருதீன், தகவல்களுக்கு நன்றி.